செந்தமிழே உயிரை நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கு என்னுடைய தலைதாழ்த்திய வணக்கம். மருத்துவர் சிவா அவர்கள் திருக்குறளை பற்றிய சில சிந்தனைகளை முன்வைத்தார். அதிலே ஒரு குறளை கூறினார், தெய்வம் தொழால் கொழுநல் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என்று. அப்பொழுது சொல்லும் போது ஒரு கருத்தை சொன்னார், கணவனுடைய காலை ஒவ்வொரு நாளும் கும்பிட்டு எழுதால் மழை பெய் என்று சொன்னால் பெய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அவள் பத்தினி என்று நூல்களில் எழுதியிருக்கிறார்கள். அதே போல ஒரு பெண் கணவனை தொட்டு கும்பிட்டு மழையை பெய் என்று சொல்லுகிற பொழுது, இந்த வாளி கிணற்றிலே வள்ளுவனையும் வாசுகியும் கூப்பிட்டு கிணற்றிலே நீரை முள்ளுகிற பொழுது வாளி அப்படி நின்று விட்டது. இவளை அடுத்தவளை கூப்பிட்டு முள்ள சொல்கிற பொழுது அதை கேட்டு விட்டு அதை கண்டுவிட்ட ஒரு கணவன் வாளி தொப்புன்று கீழே விழுந்து விட்டது, எனவே நீ பத்தினி அல்ல என்று அந்த கணவன் கூறிவிட்டான். மீண்டும் அந்த மனைவி சொன்னால், நீ சரியாக இருந்தால் நானும் சரியாக இருந்திருப்பேன் என்று சில நகைச்சுவையான சில கதைகளை சொன்னார் அவர். ஆயினும் இந்த திருக்குறளுக்கு ஒரு அறிவார்ந்த பார்வை, மொழிகளை சார்ந்த பார்வை உண்டு. அவற்றை நாம் பார்த்தால் இந்த குறளுக்கு குழப்பம் நமக்கு வராது. தெய்வம் என்ற சொல்லுக்கே பல இடங்களில் தெய்வம் என்ற சொல்லை வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார், கடவுள் என்ற சொல்லை வள்ளுவர் பயன்படுத்தவே இல்லை. 1330 குறள்களிலும் எங்கேனும் கடவுள் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. இறை என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார், தெய்வம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார், பகவன் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார், கடவுள் அந்த வாழ்த்து என்று சொல்கிறார். அந்த அதிகாரத்திலே அந்த அதிகார தலைப்பு மட்டும்தான் கடவுள் வாழ்த்து என்று இருக்கும். அதை கூட நற்றமிழ் அறிஞர்கள் புலவர் செந்தமிழ் அந்தனர் இளங்குமரனார் போன்றோ அது கடவுள் வாழ்த்தல்ல, இறைவணக்கம் என்று அதற்கு தலைப்பிட்டிருக்கிறார். மொழி ஞாயிறு ஞா தேவனைய பாவாளர் அவர்கள் ஆதிப்பகவன் வழுத்து என்று அதை கூறுகின்றார். இவற்றுக்கெல்லாம் என்ன பொருள் என்று நாம் காண வேண்டும் என்றால், கட்டாயம் நாம் தமிழை கற்றாக வேண்டும், தமிழை ஆழமாக பார்த்தல் வேண்டும். தமிழை கல்லாமல் நாம் இந்த சொற்களுக்கு பொருள் விளக்கம் காணுதல் முடியாது. இப்பொழுது தமிழை கற்பவர்கள் தமிழை ஆழமாக கற்பவர்கள் அல்லர். அனைவருமே மேலோட்டமாக படித்துவிட்டு தமிழ் பள்ளியில் படித்துவிட்டு பிறகு எஸ்பிஎம் வரைக்கும் தமிழ் படித்துவிட்டு பிறகு எஸ்டிபிஎம் எடுத்துவிட்டு பல்கலைக்கழகத்தில் 4-5 நூல்களை படித்துவிட்டு பட்டம் பெற்று விடுகிறார்கள். அதற்கு அப்பால் தமிழை ஆராய்வதே கிடையாது. எனவே அவருடைய தமிழ் அறிவு என்பது ஒரு கட்டத்திற்குள், ஒரு கட்டுக்குள், ஒரு மட்டுக்குள் தான் இருக்கிறது. நுட்பமான தமிழ் அறிவு அவர்கள்ட்ட இல்லை. அப்படியானவர்கள் நாம் விளக்கம் கேட்க போனால் அவர்கள் படித்த நூல்களில் இருந்தான் விளக்கம் சொல்வார்கள், நுட்பமாக ஆராய்ந்து விளக்கம் சொல்ல மாட்டார்கள். தெய்வம் என்பதற்கு வள்ளுவர் கூறுகிற பொருள் வேறு. இங்கு நான் ஏறக்குறைய 2-3 ஆண்டு காலமாக இந்த காஜாங் தமிழ் பள்ளியிலே நம்முடைய அக்கா பரமேசி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய ஏற்பாட்டில் திருக்குறள் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. பெரியவர்கள் பலர் வந்து அந்த வகுப்பில், என்னுடைய வகுப்பில் பயில்கிறார்கள். அப்பொழுது நிறைய விளக்கங்களை நான் திருக்குறளை பற்றி நான் கூறியிருக்கிறேன். இந்த வட்டாரத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் அந்த வகுப்புகள் வருபவர்கள் அருகேதான் 100-20 பேருக்குள்ளதான் இருப்பாங்க. வந்தீர்கள் என்றால் அந்த வகுப்பில் நிறைய நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். தெய்வம் என்றால் என்ன பொருள்? தெய்வம் என்பது நாம் எல்லாம் நினைப்பது போல எங்கோ வானத்தில் ஒரு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அல்ல. அது சமய உணர்வாளர்கள், மத சிந்தனையாளர்கள் கூறுகிற ஒரு கருத்து. ஆனால் மொழி அடிப்படையில் தெய்வம் என்ற சொல்லை நீங்கள் பார்க்கிற பொழுது அது பொருள் ஆகாது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் கூறுகிறார். வான் உரையும் தெய்வம் என்றால் வானத்திலே வாழும் தெய்வம் அல்ல. உரைதல் என்பது தங்குதல் என்ற பொருளை காட்டும். உறுதல், நிலைத்தல், இருத்தல் என்ற பொருளையும் காட்டும். தங்குகிற இடத்திற்கு தமிழிலே உறைவிடம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, உறைவு, உறைவிடம். எனவே வானத்தில் இருக்கும் தெய்வம், வானத்தில் இருக்கும் தெய்வம் என்ற சொல், வானத்திலே தெய்வம் இருக்கிறதா? அப்படி என்றால் நாம் எல்லாம் நம்முடைய 333 கோடி தேவர்களும் வானத்தில் இருக்கிறார்கள், நம்முடைய புராணங்கள் கூறுகின்றனவே, அந்த தெய்வங்களா என்று கேட்டால், தெய்வம் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள், அது எப்படி உருவாகியது? நான் திருக்குறள் வகுப்பிலே நான் கூறியிருக்கிறேன், அது அவர்களுக்கெல்லாம் கூறியது குறளாக இருக்கும். இங்கே புதியவர்கள் பல வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு அது புதுமையாக இருக்கும். தெய்வம் என்ற சொல், மொழி ஞாயிறு ஞா தேவனையே பாவாணர், அந்த சொல் எப்படி உருவாகியது என்று கூறுகிறார் என்றால், பண்டைய நாளிலே தீ, இந்த நெருப்பை கண்டுபிடித்தல் என்பது அந்த நாளத்தில் கண்டுபிடித்தவன் ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஞானி, விஞ்ஞானி. அந்த காலத்துல இன்னைக்கு ஒரு தீப்பெட்டி எடுத்து நீங்க தீக்குச்சியை தேய்த்து தோபார் நெருப்பு என்று கூறிவிட்டால் இது என்ன பெரிய கண்டுபிடிப்பா என்று கூறிவிடுவீர்கள். அதில் ஒரு கல்லை எடுத்து இன்னொரு கல்லோடு உராசி தேய்த்து இடித்து தோபார் தீ வருகிறது நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று யாராவது கூறிவிட்டால் இது பெரிய கண்டுபிடிப்பா என்று நாம் ஏளனப்படுத்தி விடுவோம். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் முதன்முறையாக தீயை கண்டுபிடித்த முறை அதுதான். ஒரு கல்லோடு கல்லை இடித்து தீயை உருவாக்கினான். வெப்பம் மிகுதியால் அன்றைய காலகட்டத்திலே வறண்டிருக்கிற சூழலிலே அவை காற்றின் வேகத்தில் ஒன்றோடு ஒன்று காட்டு மரங்களும் அல்லது மூங்கில்களும் உராசுகிற பொழுது அந்த உரசலினால் ஏற்பட்ட வெப்பத்தின் காரணமாக தீப்பிடிக்கிறது. தேய்ப்பதால் தீப்பிடிக்கும், இதுதான் அறிவியல் செய்தி. தேய்ப்பதால் தீ வரும். தீ என்ற சொல்லே எதனால் உருவாகியது? தேய்த்தலால் வந்ததுதான் தீ. தேய்த்தல், தேய், 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 தீ என்று வந்தது. தீத்தல், தேய்த்தல், தீத்தல், இது பாவாணர் காட்டுகிற சொல்லாய்வு. தேய்ப்பது தீ, தீ வந்தது பிறகு தேய்ப்பதால் தான் தீ வரும். இதுதான் இயற்கை, இயல்பு. எனவே தெய், தெய்வு, தெய்வு கூட்டல் நாம் அந்த சொல்ல பிரிச்சா அப்படிதான் வரும். தெய்வு கூட்டல் நாம் தெய்வம்,
அம்முன்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, எதற்கு அம்முன்ற இந்த பின்னொட்டு வைப்பாங்க. ஆங்கிலத்துல சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் ஒன்று இருக்கு. ப்ரிஃபிக்ஸ்னா முன்னால் ஒட்டுவது, சஃபிக்ஸ்னா பின்னால் ஒட்டுவது. ஒரு சொல்லுக்கு பின்னால் அம் என்ற அந்த பின்னொட்டை ஒட்டுகிற பொழுது அம் என்பதற்கு பல பொருள் உண்டு. பல பொருள் உண்டு என்று சொன்னால் மனத்தையும் அம் என்று சொல்வார்கள். மனத்திற்கு கூட அம் தான், அகம் அம் என்று மாறும். அழகுக்கு அம் என்று பேர் உண்டு. அழகா இருக்கிற கண், மீனை போன்ற அழகா இருக்கிற கண்ணை உடையவள் அங்கயல் கண்ணி அங்கையர் கண்ணி. அம் தனன் அகத்தை தனித்தவன் வென்றவன். அம் தனன் அகத்தை தனித்தவன், அகம் அம் அந்தனன், இப்படித்தான் வரும். இன்னொரு அம் பெருசு பெரியது என்று பொருளாகும். விளக்கு கூட்டலாம் விளக்கம், பெரிய விளக்கு. நிலை கூட்டலாம் நிலையம், நிறுத்தி வைப்பது. இந்த கால் இன்று நிற்கிறது என்றால் இந்த ஸ்டாண்ட் என்று ஆங்கிலம் சொல்வார்கள். நம்மளுக்கு அதிகமாக ஐயா பா பாடினார் பாவலர் முத்துப்பாண்டியன் அவர்கள். மிக அருமையாக சில செய்திகளை நம் உள்ளத்திலே தொடுகின்ற வகையில் நல்ல செய்திகளை சொல்லிவிட்டு வந்தார். எனக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தால், நீங்கள் தலைமையேற்று நில்லுங்கள், நாங்களெல்லாம் பின்னால் அணிவகுக்கிறோம் என்று கூறினார். இந்த படை புறப்பட்டு நீண்ட நாள் ஆகிவிட்டன ஐயா. மறைவிலடிகள் படை, தேவனைய பாவாளர் படை, பெருஞ்சித்திரனார் படை, இந்த நாட்டிலே பாவலர் திருமாலனார் படை, குறிஞ்சிக்குமாரனார் படை, மணிவேலனார் படை, அணி திரண்டு வெகு நாள்கள் ஆகிவிட்டன. ஆனால் பின்னால் அணியை பார்க்கின்றோம். ஒரு பெரும்படை வரும் என்று நினைத்தோம், ஆனால் அருகிதான் இருக்கிறார்கள். எனவே எல்லாரையும் நம்பி நாம் களத்தில் இறங்க முடியாது. வருவார் வரட்டும், நாம் செல்வோம் என்றுதான் நாம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு 2016 இந்த செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய உரை நான் தொடர்கின்றேன். 2016 என்பது தனித்தமிழ் இயக்கத்தின் நூற்றாண்டு விழா. அது எப்படி தனித்தமிழ் இயக்கத்திற்கு நூற்றாண்டு விழா? தனித்தமிழ் இயக்கமா அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கா? அப்படின்னு ஒரு இயக்கம் கிடையாது. ஆனா 1916 நம்முடைய தனித்தமிழ் தென்றல், அவர் காலையில மருத்துவர் சிவகுமார் சொன்னார்களோ, 1921 ஒரு பெரிய மாநாடு ஒன்று கூட்டினார்கள். திருவள்ளுவருடைய கால வரலாற்றினை கண்டறிந்து சொல்லுவதற்காக 500 தமிழ் புலவர்கள் மறைமலை அடிகளாருடைய தலைமையில் கூடினார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் மறைமலடிகள். அந்த மறைமலடிகள் தனித்தமிழ் தென்றல் மொழி தூய்மைக்கு முழுமையாக பாராட்டியவர். 1916 அவரும் அவருடைய மகளாரும் ஒரு பூங்காவில் நடந்து கொண்டு சென்றிருக்கிற பொழுது அரைச்சோட ராமலிங்க அடிகளாருடைய பாடலை படித்தார்கள். பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் என்று வரும். அதுல தேகம் என்ற சொல் நல்ல தமிழ் சொல் அல்ல, அது வடச்சொல். அதற்கு பகரமாக நல்ல தமிழ் சொல்லாக இருக்கக்கூடிய யாக்கை என்று இருந்திருந்தால் அது எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும், தமிழாக இருந்திருக்கும், கவிதைக்கும் எடுப்பாக இருந்திருக்குமே என்று மறைமலை அடிகளார் கூற, அப்பொழுது அவருடைய மகளார் 13 அகவை நிரம்பிய அவருடைய மகளார் நீலாம்பிகை அம்மையார், அப்பா சங்க காலத்தில் எந்த வகையான பிறமொழி சொல்லும் வடச்சொல்லும் கலவாமல் இயங்கிய நம்முடைய தமிழ் இன்று ஒரு அழகான மேனியில் அம்மை தழும்பு ஏற்றது போல, அம்மை வந்து பட்டது போல, நம்முடைய அன்னை தமிழில் இப்படிப்பட்ட அயல் சொற்களை கலந்து கெடுத்து நம்முடைய அன்னை தமிழை அழித்துக் கொண்டிருக்கிறார்களே, இதற்கு ஒரு விடிவு வேண்டாவா? நாமே தொடங்குவோம் மொழி தூய்மை போராட்டத்தை. தமிழில் பெருமொழி சொல் கலவா அந்த பரப்புரையை இன்றே நாம் தொடங்குவோம் என்று 1916 அவரும் அவருடைய மகளாரும் உறுதியேற்று அன்று தொடங்கினார்கள். அது மிகப்பெரிய ஒரு தீயாக பரவியது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தை, இந்த பரப்புரையை தனித்தமிழ் இயக்க பரப்புரை என்று கூறுவார்கள். அது 1916 நடந்தது. 2014 ஒரு நூற்றாண்டு விழா. எனவே நான் என்ன முடிவு செய்திருக்கிறேன், என்ன அறிவிக்கிறேன் இந்த வேளையில் என்று சொன்னால், வருகின்ற 2015 இறுதியில் எப்படி மலேசிய நாடு உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிற்கு வித்திட்டதோ, முதலாவது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை மலேசியா தான் கொண்டாடியது, அதே போல உலகத்தமிழ் இணைய மாநாட்டை மலேசியா தான் கொண்டாடியது, அதே போல் உலகத்தமிழ் தனித்தமிழ் இயக்க மாநாட்டை மலேசியா தான் கொண்டாடும். அதற்கு நாம் போன்றவர்கள் துணை நிற்க வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கிறேன். 2015 மலேசியாவில் அது தொடங்கப்பெற்று தமிழ்நாட்டில் அந்த விழா 2016 நிறைவுறுதல் வேண்டும். தனித்தமிழ் இயக்க மாநாடு, அதனை மறைமடிகளார் அன்று தொடங்கினார். அதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை நான் பின்னர் அறிவிக்கிறேன். என்னுடைய முதல் நான் விட்ட இடத்திற்கு நான் வருகிறேன். அம் நிலை, அம் நிலையம். இது நிலை, கால், ஸ்டாண்ட். இதை ஸ்டாண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா தமிழ் என்ன பெயர்? இது கால் என்று சொல்லுவோம். நிலை என்று கூட சொல்லலாம். பஸ் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாப், பேருந்து நிலை, பேருந்து நிலை. பஸ் ஸ்டேஷன், பேருந்து நிலை அல்ல, பேருந்து நிலையம் என்றால் அது பெரிதாக இருக்கிறது என்ற பொருள். விளக்கு சிறியது, விளக்கம் பெரியது. கலங்கரை விளக்கம் பெரியது. அதுபோல தீ, தேய், தெய்வு சிறியது, தெய்வ கூட்டலாம் பெரியது. பெரிய தீ, பெருந்தீ என்று பொருளாகும். பெரியது அம் என்று சேர்த்ததனால் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கணித்து பாருங்கள். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானத்திலே இருக்கும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானத்திலே இருக்கின்ற தெய்வம் பெருந்தீ என்று பொருள். பெரு நெருப்பு என்று
ஏன் சூரியனை சொல்ல வேண்டும், கதிரவனை சொல்ல வேண்டும்? இந்த உலகம் தோன்றிய காலத்தில் பண்டைய நாளிலே மாந்தன் அவன் காட்டு விலங்காண்டியாக அல்லது ஒரு சிற்றுயிரியாக அவன் உருவெடுத்து இந்த உயிரில் தோன்றிய காலத்திலிருந்து எந்த கதிரவனை பார்த்து கொண்டிருக்கின்றனவோ அதே கதிரவனை தான் இன்று உலகம் வளர்ந்து இன்று ஓங்கி அறிவு பெருகிய காலத்திலும் நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்று பார்த்த கதிரவன் தான் இன்று இருக்கிறது, நிலை பெற்றிருக்கிறது. எனவே மனித வாழ்க்கையில் நிலை பெற்ற என்றும் அழியா புகழை எய்திய வாழ்க்கையை வாழ்ந்த பெருமக்களை எப்படி கதிரவன் நிலையற்றிருக்கிறதோ, நிலை பெற்றிருக்கிறதோ, அது போல இந்த உலகத்திலே பிறப்பினாலும் ஒரு பொருள் இருக்க வேண்டும், இறப்பினாலும் ஒரு பொருள் இருக்க வேண்டும். இதை கூறியவன் தொல்காப்பியன். நீ பிறந்தாலும் அதுக்கு பொருள் இருக்கணும்பா, இறந்தாலும் அதுக்கு பொருள் இருக்கணும்பா. வள்ளுவன் சொன்னான், தோன்றி புகழோடு தோன்றுகிற அர்த்தலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அது சிறப்பாக செய்ய வேண்டும், எல்லாரும் பெருமை பெறும்படியாக செய்தல் வேண்டும், பெருமையை பெறுகின்ற வகையிலே நம்முடைய வாழ்க்கை அமைதல் வேண்டும். எனவே அவன் சொன்னான் தொல்காப்பியன், சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே, சிறந்தது பயிற்றல் பிறந்ததன் பயனே. ரெண்டையும் சொல்லுவாங்க. நீ இறக்கிறன்னா அதற்கு ஏதாவது இந்த மண்ணில் சிறப்பான செயலை செய்து விட்டு இறக்கணும்பா, அதுக்கு பொருள் உண்டு. எனவே நிலையான ஒரு பெரும்புகளை எழுதியவர்களை சூரியனுக்கு நிகராக கூறினார்கள். எனவே மனிதரையும் தெய்வம் என்று கூறினார்கள். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற சொல் வந்தது. எனவே கொழுநன் என்று சொல்லப்படுகின்றவன் கணவன் கொழு போன்றவன், மனைவியானவள் தழுவி செல்கின்றவன் கொடி போன்றவள், அவனை கொழுநன் என்று சொன்னார்கள், மனைவியை கொடிச்சி என்று சொன்னார்கள். கணவனை மனைவியானவள் மதித்தல் வேண்டும், அதே போல மனைவியும் கணவன் மதித்தல் வேண்டும். ரெண்டு பேருமே இணை உள்ளங்களாக ஒருவரை ஒரு புரிந்துணர்ந்தாதான் வாழ்க்கை சிறக்கும். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் வள்ளுவன் தான் சொல்றான். அந்த வாழ்க்கைக்குள்ள அந்த இல்லறத்திற்குள்ள அதுக்கு பேர் இல்லறம்னு பேர் வைத்தான். இல்லறம் அறமுடையது, குடும்பம் என்பது அறமுடைய குடும்பமாக இருக்கணும். எப்படி அறமுடைய குடும்பமா இருக்கணும்? வாழ்க்கைக்குள்ள கசட்டுகள் வருதல் கூடாது, தூய்மை விளங்குதல் வேண்டும், நெறிப்பாடுகள் இருத்தல் வேண்டும். உலகம் வாழ இந்த குடும்பம் வாழணும், நான் மட்டுமே வாழ்றேன் என்ன என்ன இருக்கக்கூடாது. அது பேரவா நிறைந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அறம் பிறந்த வாழ்க்கை. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றதாரம். அழுக்காருடைய வாழ்க்கை, பேராசை நிறைந்த வாழ்க்கை, இவையெல்லாம் இழுக்குடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று எண்ணுதல் கூடாது. அப்படி எண்ணினான் என்றால் அவன் மாந்தனாக வாழ மாட்டான், மனுஷன் மனுஷனா இருக்க மாட்டான், அவன் விலங்காக போயிடுவான். என்னால நாலு பேர் நல்லது நடக்கணும், அந்த உலகத்துக்கு நல்லது நடக்கணும் என்ற எண்ணத்தோடு மனிதன் வாழ்க்கையை தொடங்குதல் வேண்டும். அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இல்வாழ்வு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அறமுடைய வாழ்க்கை, அது இல்லற வாழ்க்கை. அதுதான் அவர் சொன்னார் நினைக்கிறேன். நீங்க ராமாயணத்துல ராமனையும் சீதனையும் வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டா கொள்ளாதீங்கன்னு தொடக்கத்திலே ஒரு கொடி வைத்து பேசிட்டு போனார். ராமனையும் சீதனையும் வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்காட்டா கொள்ள முடியும்? நீ வாழ்ந்தா சீதை போல வாழணும், வாழ்ந்தா ராமனை போல வாழணும்னா அதாவது அவங்க திருமணமே புரியல. அவங்க வாழ்க்கை எப்படி திருமணம் புரிந்தா வாழ்ந்தாங்க, அது சுயவர வாழ்க்கை என்று வடமொழியில சொல்லுவான். தேர்ந்தெடுத்து அவன் கட்டிக்கிட்டு தான் ஆரியர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. உடனே காட்டுக்கு போயிட்டாங்க, வனவாசம் நிறைந்த வாழ்க்கை அல்ல. ராமனே கடைசியில சீதை மேல ஐயப்பட்டு சந்தேகப்பட்டு என்ன பண்ணா, நீ உத்தமமான தூய்மையான பெண் அல்ல, உன்னை நான் ஐயப்படுகிறேன் என்று சொல்லி என்ன செய்தான், ஆனானப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்த கடவுளின் அவதாரமாக தோற்றவாக கொல்லப்பட்ட ராமனுக்கு அது தெரியல. என்ன தெரியல? சீதை உத்தமியான்னு தெரியல. நான் சொல்றது பொய்யா? உண்மைதான் நான் சொல்றேன், கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. சீத உத்தமியாலான ராமனுக்கு தெரியும், அது என்ன பெரிய கடவுள் நான் கேட்கிறேன். அவ என்ன பண்ணா, நீ நெருப்புல நடந்து நடந்து காட்ட சொன்னான், யாரோ சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு. ராமனுடைய முடிவு இறுதியில் என்ன ஆனது? ராமாயணப்படி என்ன ஆனது? அவன் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனான். அப்படிதான் ராமாயணத்துல கதை வரும். நீ வால்மீகி ராமாயணம் எழுதப்பட்டது வால்மீகி ராமாயணம், கம்பன் அது தமிழில் மொழிபெயர்த்தான், கம்பன் மொழிபெயர்த்தான். ராமாயண கணக்கின்படி சீதை ராவணனுக்கு மகள். அது எத்தனை பேருக்கு தெரியன்னு எனக்கு தெரியல. சீதை ராவணனுக்கு மகள். நீங்க ராமாயணத்தையும் படிக்கணும், அதை விட மேலாக ராவண காவியத்தையும் படிக்கணும். புலவர் குழந்தை அவர்கள் எழுதிய ராவண காவியத்தை கட்டாயம் படிக்கணும். ஊர் ஊரான அவன் தமிழருடைய மூளைக்குள்ள ராமாயணத்தை தான் செருகி விட்டிருக்காங்க, வெளிய ராவண காவியத்தை பத்தி யாரும் பேசுவதில்லை, ராவனுடைய சிறப்புகளை பத்தி யாரும் பேசுவதில்லை. அவனை அரக்கன் என்று சொல்லி அவனை கொடுமையாளன ஆக்கி அவனை மிக மிக ஒரு ஒரு அரக்கனாக ஆக்கி ஆக்கி வைத்து விட்டார்கள். ஆனா ராம கம்பரே சொல்றாரு, அவன் நாட்டுல அவ்வளவு மகிழ்ச்சி துன்பம் என்று ஒன்றில்லாம் அரக்கன் என்கிறார். மக்கள் அப்படி மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்களாம். இதை பற்றியெல்லாம் நாம அளவல் எடுத்துக்கொண்டா அது நீண்ட நேரம் பிடிக்கும். எனவே அவர்களை ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக கொள்ளுதல் முடியாது. திருக்குறளை நாம் அடிப்படையாக கொள்ளுதல் வேண்டும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. திருக்குறள் வாழ்க்கை அன்புடைய வாழ்க்கை. ஒரு குடும்பத்திற்கு அன்பு தேவை. அன்பு ஏந்த வாழ்க்கைக்குள் அறன் இருக்க வேண்டும். அறன் என்ன? அறன் என்பது என்ன? மனத்துக்கன் மாசு இளநாதல், மனத்தால் தூய்மையாக வாழ்தல் அறம். மனம் தூய்மையா இருந்தா தானே பேச்சு தூய்மையா இருக்கும். மனம் தூய்மையா இருந்தா தானே நம்முடைய கேட்கிற அந்த செய்திகள் நல்ல செய்திகளா நம்ம மனத்துல வந்து தங்கும்.
மனம் தூய்மையாக இருந்தா தானே நம்முடைய செயல்கள் நல்ல செயல்களா இருக்கும். இது கெட்டு போனா எல்லாம் கெட்டு போகும். மனத்துக்கன் அதான் சொன்னா, மனத்துக்கன் மாசு இளநாதல் அனைத்து அறன் ஆகுல நீரத்துற சொன்னா, அது அப்படிப்பட்ட வாழ்க்கை, தூய்மையுடைய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை. அதுக்கு பேர் அறம்னு பேர் வச்சா, ரெண்டே அறம், ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவரம், வேற எந்த கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நெறிநூல் திருக்குறள். அந்த திருக்குறள் வழியில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். மரமிலடிகளார் தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தார் என்று சொன்ன, இன்னைக்கு ஐயா ரொம்ப மனம் வந்து போனாரு, பாவலர் முத்துப்பாண்டியன் அவர்கள். அப்படி எடுத்து பார்க்கிற பொழுது தூயதமை சிந்தனை நம்முடைய உள்ளங்களில் இருக்கிறதா? தமிழை வாழ வைப்போம், தமிழை காப்போம் என்று நாம் எல்லாரும் அனைவருமே அறைகூல் எடுக்கிறோம், உறுதி எடுக்கிறோம். ஆனால் நம்முடைய நாவிலே தமிழ் நிலவுகிறதா என்று கேட்டால், நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர், குழந்தைகளின் பெயர்களுக்கு தமிழ் இல்லை, யாருக்குமே தமிழ் இல்லை. 199 விழுக்காடு இந்த நாட்டில் தமிழனுடைய குழந்தைக்கு பெயர் தமிழ் இல்ல. எல்லாரும் சொன்ன போது இஷா, புஷா, குஷா, தர்ஷினி, பூஷினி, காஷினி, யாஷிகா, பூஷிகா, நீஷிகா, மூஷிகா, இந்த ஏதோ ஒரு பாட்டு வந்தது இல்லையா, இந்த ரஜினிகாந்தோடைய படத்துல ஒரு பாட்டு வந்தது, அந்த பாட்டோட பேர் வரும், அப்படிலாம் ஜப்பாங்காரன் பேரும், யமஷிகா, கோஷிகா, ஜப்பாங்காரன் பேரும், ஆப்கானிஸ்தான்காரன் பேரும், பாகிஸ்தான்காரன் பேரையும் தமிழ் வச்சுக்கிட்டு இருக்கான். இவருடைய அருந்தமிழ் பெயரை இவன் தூக்கி எறிந்து விட்டான். ஏனென்றால் தமிழ் உரம் இல்லை, தமிழுடைய உள்ளத்துல தமிழ் இல்லை. தமிழ் இல்லாத பொழுது தமிழ் வாழாது. வீட்டுல தமிழ் இல்லை, ஆங்கிலம் பேசினால் பெருமை. எனவே பிள்ளைகளை தமிழ் படிப்பதில் 50 விழுக்காட்டு குழந்தைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது, அதை பெருமையாக நினைக்கிறார்கள். ஒரு இனத்திற்கு தன்னுடைய தாய்மொழியை எழுத படிக்க தெரியாது என்று சொல்வது பெருமை அல்ல, அது கேவலம், ஒரு அவலம், நமக்கு நேர்ந்த அவலம். நம்முடைய வீடுகளிலே தமிழ் இல்லை, வீடுகளிலே ஒரு பொருள் கூட இன்னைக்கு தமிழ் இல்லை. சேர், நம்ம அரங்க இந்த ஒளிப்பெருக்கே அணிய செய்த நம்ம தம்பி என்ன சொன்னார் எனக்கு தெரியல, வந்தா என்ன செய்வாங்க, தமிழ வாயில் தான் வரும், மைக் டெஸ்டிங் 1 2 3, மைக் டெஸ்டிங் 1 2 3. தொலைக்காட்சியில இருந்து, தொலைபேசியில இருந்து எதுவுமே தமிழ் இல்லை. ஒரு காலத்தில் நாம் தோட்டப்புறத்தில் வேலை செய்ய வருகின்ற பொழுது மரம் செய்வோம் தொழிலை நம்முடைய மக்கள் செய்தார்கள் தோட்டத்திலே, எல்லாமே தமிழ். ஏணி வெட்டு, கழுத்து வெட்டு, ஒட்டுப்பாலு, கட்டிப்பாலு, அந்தி வேலை, புகை கூண்டு இல்லைங்களா, மரம் செய்வோம் கத்தி, உளி, தீட்டுக்கல், இதெல்லாம் எங்க போச்சு, சல்லடை, முரம், அம்மி, ஆட்டுக்கல், இடிகல், எல்லாம் எங்க போச்சு, எல்லாம் போச்சு. இன்னைக்கு வருகிற தலைமுறையில நம்முடைய குழந்தைகள் சரவடி பிறங்கடை என்ன ஆகி கொண்டிருக்கிறது? நான் மலாக்கா செட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவன் தமிழை விட்டுட்டான், அவன் தமிழை விட்டுட்டான்னு, அவன் தமிழை விட்டுட்டான். முருகனை போய் கோயில்ல கும்பிடும் போது, முருகன் தமிழ் கடவுள், முருகா தோலோமா, முருகா சயபஞ்சா சுசாலா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கு, யாருக்கு, முருகனிடம். இன்னைக்கு இன்னும் ஒரு 50-60 ஆண்டு காலத்துல நமக்கு அந்த நிலைமை வந்துடும், நம்ம குழந்தைகளுக்கு அந்த நிலைமை வந்துடும். ஒரு சிலர் மட்டுமே தமிழை பேணி கொண்டிருப்பார்கள். இந்த ஆங்கிலம் பேசுகிற கூட்டம், ஆங்கிலம் கலந்து தமிழை கலந்து பேசுகிற கூட்டம் இன்னைக்கு பேசுறான். நான் அடிக்கடி எல்லா இடங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி, எங்க செகு கிரிஜா ரூமா கொடுத்தாங்க, நாங்க சிப்பாட்டா சியா பண்ணிட்டு அந்தார் பண்ணிட்டோம், என்னால லாம்பாட்டா வந்துட்ட, எவ்வளவு நேரம் நான் துங்கு பண்றது, இந்த நாட்டுல நடக்குது. நம்ம தமிழ்நாட்டை சொல்ல பேசிட்டோம், அதான் கவிஞர் காசியானந்தன் படித்தார், தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று துளைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழா, பாட்டன் கையில வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டி உதட்டுல என்ன லிப்டிக்கா, வீட்டுல பெண்ணின் தலையில் என்ன ரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா, கொண்ட நண்பனை பிரண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவனையெல்லாம் சார் என்று சொல்வதா, கண் முன்னம் தாய்மொழி சாவது நல்லதா, இப்படி பேசினார். இரவை நைட் என்றாய் விடியாதுன் வாழ்க்கை, உறவை லவ் என்றாய் உறவாத சேர்க்கை, இரவை நைட் என்றாய் விடியாதுன் வாழ்க்கை, இனிப்பை சுவிட்டென்றால் அறுத்தறி நாக்கை, ஒய்ப் என்றாய் மனைவியை பாருந்தன் போக்கினார். மனைவியை போயிட்டு மனைவின்னு சொல்ல மாட்டான், வைப்பு வைப்புன்னு இருப்பான், அது அப்படியே மாறி போய் வைப்பாயிரும், தொட்டு தாலி கட்டின மனைவிய. நான் திருக்குறள் விளக்கத்தை வானொலியில கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக வானொலியில வந்து காலையில மின்னல் பண்பனையில சொல்லி கொண்டு வந்தேன், பலரும் அதை வந்து விரும்பி கேட்டார்கள். பிறகு தொல்காப்பிய விளக்கம் எனக்கு ஒரு 5-6 கிழமைகளாக அமுதய தமிழ் நிகழ்ச்சியில நான் சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சுழியல் என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா வானொலியில, இந்த சுழியல் என்ற ஒரு சொல் வானொலியில வந்த பிறகு எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க, தொடங்கிட்டாங்க. ஆனா இதை கொண்டு வரதுக்கு பின்னாலே என்னென்ன சிக்கல் ஆனது எனக்கு தான் தெரியும், அதற்காக நாங்கள் போராடிய போராட்டம். அது போல நல்ல தமிழ் சொற்களை கொண்டு வரதுக்கு நாம் பாடுபடுவோம், போராடுவோம். இது போன்ற நிகழ்ச்சிகளை தமிழ் வாழ வழி செய்த
ஆதல் வேண்டும். கட்டாயமாக தமிழ் நிலைக்கும் அந்த நாட்டுல பெருகும், பழகி பெருகும். இந்த இடத்துல இந்த மட்டோடு நான் நிலை செய்வது, என்னை இங்கு அழைத்து இந்த உரை எழுகித்த வாய்ப்பு வழங்கியமைக்காக நான் இந்த வேலையை நன்றியை கூறிக்கொண்டு இந்த மட்டோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.